नेक्स्ट एक्सरसाइज 4.2 4.2 ला फर्स्ट ऑर्डर एंड फर्स्ट डिग्री डिफरेंशियल इक्वेशन பார்க்க போறோம் फर्स्ट ऑर्डर फर्स्ट डिग्री அப்படினா x y and dy by dx only one derivative மட்டும் தான் இருக்கும் அதுதான் फर्स्ट ऑर्डर फर्स्ट डिग्री फॉर एग्जांपल x plus y into dy by dx equal to 0 so இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்ததுனா இது फर्स्ट ऑर्डर டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இங்க फर्स्ट டைம் ஒன்னே ஒன் டைம் டெரிவேட்டிவ் ஃபங்ஷன் தான் இருக்கும் dy by dx ஓகேங்களா x plus y into dy by dx equal to 0 தட் இஸ் தி எக்ஸாம்பிள் ஃபார் फर्स्ट ऑर्डर அண்ட் फर्स्ट டிகிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஓகே ஓகே இத கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம எக்சர்சைஸ் 4.2 அண்ட் 4.3 அண்ட் 4.4 வரைக்குமே நம்ம பார்க்க போறோம் 4.5 ல தான் வந்து செகண்ட் ஆர்டர் பாப்போம் ஓகேங்களா சோ இப்போ பார்க்க போறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் சோ only one time derivative function மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஆர் செப்பரபிள் ஓகேங்களா வேரியபிள்ஸ் ஆர் செப்பரபிள் அப்படினா வேரியபிள்ஸ் அப்படினா நம்ம பார்க்க போற வேரியபிள்ஸ் மேக்ஸிமம் x y அப்படின்றதா இருக்கும் ஓகேங்களா அண்ட் dy dx இந்த மாதிரி இருக்கிறது தான் வேரியபிள் அதாவது x y dy by dx சோ dy தனியா dx தனியா இது x டம் இது y டம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்க டம்ல என்ன சொல்றாங்க பாருங்க if in an equation it is possible to collect all the terms of x and dx சோ x டம்ஸ் dx டம்ஸ் on one side x and dx terms are one side and all the terms of y and dy on the other side so x and dx terms la one side um y and dy terms la other side um namu vandu separate pandrom am mari separate pandradhu dhaan separable appdi solranga variables are to be separable appdi solli solirukanga okay ingla so variable separable appdina x term one side y term one side that's all சிம்பிளா சொல்றதா இருந்தா ஓகேங்களா சோ பாருங்க அதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு அதாவது f(x) dx சோ y dx அதாவது f(x) னா x டம் இன்டு dx y னு வராது அடுத்து g(y) dy சோ y டம் இன்டு dy இப்படி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x டம் ரைட் ஹேண்ட் சைடுல வந்து y டம் வச்சிருக்காங்க அல்லது ப்ளஸ் அடிஷன் டம்ல கூட இருக்கலாம் ஏனா இது தனியா நம்ம இன்டகிரேட் பண்ணப் போறோம் இது தனியா இன்டகிரேட் பண்ணப் போறோம் ஓகேங்களா ஏனா ரெண்டு மிங்கலா இருந்தா இன்டகிரேட் பண்ண முடியாது அப்படிங்கறதனால இன்டிவிஜுவலா செப்பரேட் பண்ணிரோம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இன்டகிரேட் பண்ணப் போறோம் ஓகேங்களா சோ இந்த மாடல்ல தான் இனிமேல் இந்த எக்சர்சைஸ் 4.2 ஃபுல்லாவே பார்க்கப் போறோம் சோ எப்படி ஹவ் டு வேரியபிள் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படினு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணப் போறோம் சோ அத எப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லாவே மூவ் ஆகப் போகுது ஓகேங்களா சோ சிம்பிளா தான் இருக்கும் பட் எல்லாத்துக்குமே இன்டகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா இன்டகிரேஷன் தெரியாம இந்த ஒவ்வொரு சம்மே நீங்க போடவே முடியாது அதனால ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலாஸ் எப்படி இன்டகிரேட் பண்றது ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து செகண்ட் எக்சர்சைஸ் ஃபுல்லா பார்த்தாச்சு தேர்ட் சாப்டர் ஃபுல்லா பார்த்தாச்சு இப்போ ஃபோர்த் சாப்டரும் பார்த்துட்டு இருக்கோம் இப்பவும் இன்டகிரேஷன் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சம்ஸ் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த சாப்டர்லேருந்து ஒன் ஆர் டூ ஃபைவ் மார்க்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு லாஸ்ட் டைமே கேட்டிருந்தாங்க நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த சாப்டர்வே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா சோ இப்போ இந்த வேரியபிள் செப்பரபிள் அப்படிங்கற மாடல்ல பேஸ் பண்ணி எக்சர்சைஸ் சம்ஸ் பார்க்கலாம் ஓகேவா சரி எக்சர்சைஸ் போலாம்